அனைவருக்கும் வணக்கம். மீண்டுமாக அதன்ராஜ் இளந்தல் இயக்கத்தின் சார்பாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. நம்ம உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கடவுள் படைத்தது எல்லாமே நன்மைக்காக தான். சில சமயங்களில் தீமைகள் நடப்பது போல் தெரிந்தாலும் அதில் ஒரு மிகப்பெரிய நன்மை இருக்கும் என்பதற்கு நிறைய சான்றிதழ் உள்ளது. அதுபோல் தான் வந்து பார்த்திங்கன்னா தற்பொழுது இந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் வந்து பெய்த பெருமழை காரணமாக ஏராளமான இழப்புகள் ஏராளமான சேதங்கள் இருந்தாலும் கூட பார்த்திங்கன்னா அது தீமையாக தெரிந்தாலும் தற்பொழுது அது நன்மையாக மாறி இருக்கிறது. அதற்கு ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா அந்த வெள்ளாளங்களில் உள்ள இந்த மேல்நிலைப் பள்ளியில் வந்து ஒரு கிணறு இருக்குது. அதை நீங்கள் பார்க்குறீங்க. இந்த கிணறு வந்து பார்த்திங்கன்னா பல ஆண்டுகளுக்கு முன்னால் தோண்டப்பட்டது. சுத்தமான தண்ணீராக இருந்தது, குடிப்பதற்கு அருமையான ஒரு தண்ணீராக இருந்தது. ஒரு காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள்லாம் படிக்கும்போது இந்த தண்ணியை தான் நாங்கள் குடித்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காலப்போக்கில் இந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா அந்த நிலத்தடி நீர்மட்டம் குறைந்து மழை வந்து பொய்த்துக்கு போன காரணத்தினால வந்து பார்த்திங்கன்னா உவர் நீர் உள்ளே வந்து உப்பு தண்ணீராக மாறிவிட்டது. குடிக்க மட்டுமல்ல முகங்களவு கூட பயன்படுத்த முடியாது, அந்தளவுக்கு மோசமாக இருந்துச்சு. ஆனால் இறைவனுடைய அருள்கொடையின் காரணமாக காலத்தின் மாற்றத்தின் காரணமாக பார்த்திங்கன்னா இந்த பெருமழை பெய்து வெள்ளம் வந்ததுனால பார்த்திங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பாருங்கள் 12 அடிக்கு வந்துட்டு பாருங்கள். இப்போ நம்மளுடைய பழைய மாணவர்கள் தான் நிற்காங்க, தற்பொழுது படிக்கிற மாணவர்கள் நிற்கிறாங்க. இந்த தண்ணீர் வந்து பார்த்திங்கன்னா சுவையான தண்ணீராக மாறிவிட்டது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா நீங்கள் பாருங்கள், கொஞ்சம் கலங்களாக இருக்குது. இந்த கலங்களுக்கும் என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா கீழே உள்ள அந்த ஊற்றுகள் வெளியிலேருந்து தண்ணி வரனால வந்து பார்த்திங்கன்னா ஊற்றுகள் வந்து திறந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஒரு நேரத்தில் பார்த்திங்கன்னா மோட்டரே வந்து உள்ளே தான் வச்சுருந்தோம் நாங்கள். அந்தளவுக்கு ஆழத்துக்கு போன தண்ணீர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து மேலே வந்து இந்த மோட்டர்லாம் கழட்டிட்டோம். தண்ணீர் வந்து பார்த்திங்கன்னா மிக அருமையாக இருக்குது. இப்போ நம்மகிட்ட வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய பழைய மாணவர் ஒருத்தர் இருக்காங்க, இந்த பள்ளியில் படித்தவர். அவர் வந்து பார்த்திங்கன்னா வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர். அவர் இந்த கிணறு மட்டும் இல்லை, எல்லா கிணறையும் என்ன பண்ணுறாங்க பார்த்து ஆய்வு செய்து இந்த நிலத்தடி நீர் மட்டும் தூத்துக்குடி மாவட்டத்தில் இந்த வறண்ட பிரதேசமாக மாற இருந்த இந்த தூத்துக்குடி மாவட்டத்தை பற்றி பார்த்திங்கன்னா ஒரு ஆராய்ச்சி செய்து அரசுக்கும் அறிக்கை அறிக்கிறாங்க. ஸோ இப்போ அவர் நம்மகிட்ட இருக்கார் மிஸ்டர் டேனியல். அவர் அதாவது இந்த தண்ணி நிலத்தடி நீர் வந்து மாறுறதுக்கு என்ன காரணம், இந்த தண்ணி ஏறுறதுக்கு என்ன காரணம் நீங்கள் நினைக்கிறீங்க? அதாவது இப்போ நம்மளுக்கு கடந்த டிசம்பர் 14 ஒரு பெரும் மழை பெஞ்சிச்சு. இந்த மழை பெஞ்சதுனால என்ன ஆகி வச்சு எல்லா இடங்களும் தூத்துக்குடி மாவட்டத்தில் பெரும்பான்மையான இருக்க குளங்கள் எல்லாமே உடஞ்சி நிறைய பகுதியில் என்ன ஆகி போச்சு, குளங்கள் உடஞ்சி கடலுக்கு போயிட்டு நம்ம பகுதி கொஞ்சம் தாழ்வான பகுதிங்கிறதுனால உடஞ்சி கிட்டத்தட்ட ஒரு கடலுக்கு போக வேண்டிய தண்ணி தான், நிறைய தண்ணி பள்ளமான பகுதிக்கு தேங்கி வந்து மானாச்சிக்கு குண்டாங்கிற விலங்கலை குண்டாகிற குணம் சீனகர் குண்டாகிற குணம் வேறு நரிக்குணம் வேறு சிறுகுணம் இடக்குணம்னு சொல்லி எல்லா பகுதியும் நிறைஞ்சதுக்கு போதுமானம் தாண்டி அதுக்கு மேலே ஒரு ஃபுல்லாக ஒரு 10 அடி போல் ஏறினதுக்கு விளைவாக இப்போ நாங்கள் நிறைய கிணறுகளை பார்த்தோம். ஆனால் முதல்ல நல்ல தண்ணியாக கண்டுபிடிச்சது வந்து நம்ம ஸ்கூல் கிணறு தான். இப்போது இதுக்கு முன்னாடி இப்போ இது நம்ம பரமஞ்சி ரோட்டுக்கு கிழக்கு உள்ள இடங்கள்லாம் பார்த்தோம், உப்பு கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஆனால் இதே மட்டும் இதே 12 அடியில் இப்போ பார்க்கும்போது 12 அடியில் தண்ணி கிடக்கு. இதுக்கு கிழக்கையும் 12 அடி 13 அடியில் தண்ணி கிடக்கு, சில இடத்துல தாழ்வான பகுதியில் 8 அடியிலையும் கிடக்கு. ஆனால் தண்ணி வந்து முதல்ல வந்து நல்ல தண்ணியாக இருக்கிற கிணறு நம்ம ஸ்கூல் கிணறு அருமையாக இருக்குது, தண்ணியும் கிளங்கி போய் இருக்குது. இதுக்கு முன்னாடி இந்த தண்ணி நான் குடிச்சு பார்த்துருக்கேன், ரொம்ப உப்பாக இருந்த தண்ணி இப்போ குடிக்கிற மாதிரி இது இருக்குது. இதனால் வந்து என்ன நன்மைகள்னால் நம்ம இழந்த கொடிக்காவல் விவசாயம் மற்ற வாழை நெல் எல்லாமே போடலாங்கிற ஒரு நம்பிக்கை எல்லாமே வந்துட்டு. நிறைய தென்னமரங்கள் நீங்கள் வந்து பழைய மாணவ மாணவிகளுக்கு தெரியும், படித்தவங்க தெரியும், நிறைய தென்னமரங்கள் இருக்குது. அந்த தென்னமரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த குறும்பலே இல்லாத அளவுக்கு பார்த்திங்கன்னா கருகி போச்சு. இந்த பள்ளியை சுற்றிலும் பார்த்திங்கன்னா நிறைய தென்னமரங்கள் வந்து பார்த்திங்கன்னா வைக்கப்பட்டிருந்துச்சு, இப்போவும் இருக்குது. ஆனால் பார்த்திங்கன்னா அதில் இந்த குறும்பலே இல்லாத அளவுக்கு பார்த்திங்கன்னா அப்படியே என்ன பண்ணிச்சு எல்லாம் அப்படி பாருங்கள் மொட்டாயிடுச்சு. நிறைய மரங்கள் வந்து பார்த்திங்கன்னா வாடி போச்சு. இப்போ பார்த்திங்கன்னா வெறும் பாருங்கள் அப்படி இருக்கு பாருங்கள், பார்க்குறக்கே பரிதாபமான ஒரு நிலைமையில் நிறைய மரங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த கொண்டையே வந்து முறிஞ்சு போச்சு. ஆனால் இறைவனுடைய பெரிய கருணையினால் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் நோய் அடித்த மாதிரி ஒரு மாதிரி ஆயிடுச்சு. உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா இந்த மழை வந்து வராமல் இருந்திருந்தால் இந்த இடங்கள் வந்து பாலைவனமாக மாறியிருக்கும். இனிமேல் இந்த தண்ணீர் வந்து விவசாயத்துக்கு மட்டுமல்ல குடிப்பதற்கும் ஏற்றதாக அமையும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. பழைய மாணவர் மற்றும் அரசு அதிகாரி என்ற முறையில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்தையும் ஆராய்ச்சி செய்து இந்த இடம் தான் முதல்ல மாறியிருக்குன்னு சொல்கிறாரு. கடவுளுக்கு நன்றி. தொடர்ந்து இதுபோல் மும்மாரி மழை நமது தமிழகத்தில் மட்டுமல்ல இந்தியாவில் உலகத்தில் எல்லா இடத்திலும் பெய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். இளந்தலை இயக்கத்திற்காக அதன்ராஜ், நன்றி.